இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா சென்னையிலேருந்து வைத்திரங்கன்னா ஹோட்டல் டீ குடிக்க அப்படி இல்லைன்னா இன்டர்வல். ஆமாம், இன்டர்வல்னு என்னன்னு தெரியும்ல பார்த்தீங்கன்னா சென்னை டு வைசாக் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர். குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கான சிச்சுவேஷன் வரல. காவேரி ரிவர் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச் பிரிட்ஜு, திலுக்குனூர் பேட்டில் நிற்கிறோம். என்ன ஊர்னு தெரியுமா? சில்க் ஸ்மிதாவோட ஊர். நம்ம பேசிட்டே கோதாவரி ரிவருக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அது. இதுவும் பயங்கர பெருசாக திங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நம்மளோட கார் எவ்வளோ ஸ்பீட் போயிட்டுருக்குன்னு அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லுது. விசாக்கே வந்துட்டோம், மணி 5:40 ஆகுது. பஸ்ஸு போயிட்ட போகிற இறங்கிட்டு இந்த டயர் எடுத்துகிட்டு ஓடுறோம் அந்த பிரிட்ஜில். எப்படா இதை விட்டு வெளியே போவோம்னு ஓடி அந்த பிரிட்ஜ் வந்துட்டோன்னே என் காரோட நிலமையை பாருங்கள். வந்து 801 கிலோமீட்டர்ஸ், அதாவது வைசாக்கில் நான் நியூட்ரல் பண்ணது. ட்ரிப் ஏ வந்து இங்கே சென்னையில் போட்டது, 1600 ஓட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா சென்னையிலேருந்து வைசாக் வரைக்கும். ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு சின்ன மேரேஜ், அதை அட்டன் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிறோம். ஃபஸ்ட்டு டீசல் ஃபில் பண்ணிடலாம். டீசல் மொத்தமாக 4 வாட்டி போடுற மாதிரி வரும் அப்ராக்சிமேட்லி. ஃபுல் டோட்டல் எவ்வளோ ஆகுதுன்னு நான் வீடியோட எண்டில் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ எல்லாருமே அப்லோட் பண்ணுற மாதிரி யூஷுவல் வ்ளாகாக இருக்காது. ஜென்ரலாக காருக்குள்ளேயே போயிட்டு காருக்குள்ளேயே வர மாதிரி தான் இருக்கும். எங்கேயும் இறங்க போகிறதில்ல. மேக்ஸிமம் இறங்கணுன்னா ஹோட்டல் டீ குடிக்க அப்படி இல்லைன்னா இன்டர்வல். ஆமாம், இன்டர்வல்னு என்னன்னு தெரியும்ல. ஸோ பேக் டு வீடியோ, நம்ம 6:25 கரெக்டாக சென்னையிலேருந்து கிளம்பணும். நம்ம போகிற ரூட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நெல்லூர், குண்டூர், விஜயவாடா, வைசாக். கரெக்டாக நெல்லூர் நெருங்கிட்டோன்னே அமராவதினு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே தான் காலையில் டிஃபன் பண்ணுறோம். யூஸ்வலாக ஆர்டர் பண்ணுறது தான் மினி டிஃபன், நம்மளோட திருப்பதி விழாக்கில் சொன்ன மாதிரி. ஸோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு, பசி வேறு. டைம் இப்போ கரெக்டாக 8 ஆகுது. ஸோ இங்கேருந்து வேற எங்கேயும் பிரேக் இல்லை. இப்போ வரைக்குமே ரோட் சூப்பராக இருக்குது, அந்த குண்டும் குழியமாக இருக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு வைசாக் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம போகிற இடமும் அதே தான், வெறும் அவுட்டரில் தான் இருக்குது மேப்பில் பார்த்தேன். ஸோ வேற எங்கேயும் பெரியற மாதிரி இல்லைன்னா சிட்டிக்குள்ளே போகிற மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக 800 கிலோமீட்டர்ஸு. ரோடும் நல்லா இருக்குன்னு தான் போட்டிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 15 ஹவர்ஸும் காட்டுச்சு கூகுளில். நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துடலாம். நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே 4-way அல்லது 6-way. ரோடு நல்லா பெருசாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, ஆல்மோஸ்ட் பாதி நேரம் ரோடு தூக்கி போட்டே தான் இருக்குது. இத்தனைக்கும் இந்த வீடியோ எடுத்தது 4K, அப்போயே இவ்வளோ ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக போக முடியல. நான் சவுத்தில் போகிற மாதிரி நான் 160-170 சாலிடாக அடிப்பேன், அப்போ கூட எனக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இதில் 120-130 எனக்கு ரொம்ப வாபிள் ஆகிட்டுருக்கு. பட் சீனரின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் சூப்பராக இருக்குது. நான் சவுத் சைட் போகும்போது ட்ரையாக இருக்கும் ஆல்மோஸ்ட் பாதி தூரம், இங்கே வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ரோட் கொஞ்சம் தூக்கல் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவலோட ஃபுல் காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சு, டீசலு ப்ளஸ் டோல்கேட்டுக்கு எவ்வளோ ஆச்சு, அது எல்லாமே நான் வீடியோட எண்டில் சொல்லிடுறேன். அதுவும் இல்லாமல் டைம் எவ்வளோ ஆச்சு அதுவும் கடைசியாக நான் சொல்லிடுறேன். இப்போயே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓரளவு பார்க்கலாமே, தப்பில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 வாட்டி கோவா போயிருக்கேன், அப்புறமா ஒரு 2 வாட்டி மும்பை போயிருக்கேன். எல்லாமே சிங்கிள் ஸ்ட்ரெச் தான், எங்கேயும் நின்று போகிறதெல்லாம் இல்லை. இங்கே எடுத்தால் அங்கே போய் இறங்குவோம். நடுவில் ஆஸ் யூஷுவல் பிரேக்கு, சாப்பாடு. இப்போ உங்களுக்குலாம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கான சிச்சுவேஷன் வரல. இப்போ நம்மளுக்கு வீடியோ ரொம்ப பெருசு இருக்குது, டைமும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம குட்டி ஸ்டோரி ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டோரி என்னென்னா சென்னையிலேருந்து கோவா போகிறது தான். இனோவோ ஃபார்ச்சுனரோ இல்லை, டாடா சுமோவில் மொத்தம் 8 பேர், என் ஃப்ரெண்டோட அம்மா. இங்கேருந்து கிளம்பும் போதே சும்மா மக்கர் பண்ணிடுச்சு. என்னென்னா ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகலை. எனக்கு ஸ்பீடோ மீட்டர் பிரச்சனை இல்லை, ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு காட்டலை, அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் டீசல் ஃபில் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. எவ்வளோ தூரம் போகணும் தெரியாது, எவ்வளோ இருக்கணும் தெரியாது. இப்போ யூஸ் பண்ணுற வண்டி மாதிரி அது 140-150 மிதிக்க முடியாது, மேக்ஸிமம் 100 அப்படி இல்லைன்னா 110. அதுக்கே அது கொஞ்சம் கதறும், அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலையில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் தான் போய் சேர்ந்தோம். அப்போனா பார்த்துக்கோங்க. பேக் டு வைசாக் ஸ்டோரி என்னென்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock ஆகுது, நம்ம சில்க்னூர் பேட்டில் நிற்கிறோம். என்ன ஊர்னு தெரியுமா? சில்க் ஸ்மிதாவோட ஊர். ஸோ இங்கேருந்து ஒரு 34 கிலோமீட்டர் குண்டூர், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் காவேரி ரிவர் வந்துடும், அதையும் நம்ம பார்த்துட்டு திருப்பி நம்ம கோவா ஸ்டோரிக்கு போயிடலாம். ஸோ இதுதான் காவேரி ரிவர், ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச் பிரிட்ஜு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கொடியெலாம் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இது நடக்குதுன்னு நினைக்கிற ஒரு மீட்டிங், அதுக்காக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பெரிய ரிவர், பிரிட்ஜும் நல்லா பெருசு, எங்களால் முடியவே மாட்டேங்குதுன்னா அது பாடி போயிட்டே இருக்குது. நல்லா யூஸ் பண்ணால் நல்லது தான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம விஜயவாடாவும் வந்துட்டோம். 440 கிலோமீட்டர் வந்திருக்கோம் சென்னையிலேருந்து, 12 o'clock ஆகுது மணி. விஜயவாடையில் லஞ்ச் முடிச்சுட்டா இன்னும் பெட்ரு. வர வழியில் ஒரு 2-3 இடத்துல கிராஸ் ரோடு அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அது மாதிரி பேனர் போட்டிருந்தாங்க, பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு ட்ரை பண்ணிடலாம்.
அதுக்கு முன்னாடி காருக்கு டீசல் போட்டுடணும். ஆல்மோஸ்ட் அப்போது ஒரு 6,000 போடாச்சு, இப்போ ஒரு 5,500. ஹோட்டல் பார்த்தாச்சு, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அப்ராக்சிமேட்லி காட்டுது. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். நாங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, பிடிச்ச ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு பிடிச்ச ஹோட்டலில் நான் சாப்பிட்றேன். டேஸ்ட் மட்டும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் ஏன்டா அப்புறம் அமராவதிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுன்னு நினைக்காதீங்க, அந்த ஏரியாவில் அது ஒன்று தான் ஹோட்டல், மீது எல்லாமே சின்ன சின்ன ஹோட்டல் தான். எனக்கு வேறு வழி தெரியல பரவா. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, இப்போ கிளம்பியாச்சு. டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. என்னென்னா நாங்கள் போனது வந்து புல்கா, அதுக்கப்புறம் ஒரு சில்லி ஃபிஷ் சொல்லியிருந்தோம், அப்புறம் ஒரு கிரேவி சொல்லியிருந்தோம். என்ன பண்ணிட்டானுங்க, ஃபிஷ்ஷுக்கு பதிலாக சிக்கன் கொண்டு வந்து வச்சுட்டானுங்க. நாங்கள் அது 4-5 பீஸ் சாப்பிட்ட பிறகு தான் அது சிக்கன் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபிஷ்ஷும் கொண்டு வந்துட்டோனே பார்த்துட்டோன்னே, ஓகே நம்ம சொன்னால் புரியாது உங்களுக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவங்களே மாற்றிட்டாங்க. ஸோ ஒரே அமௌண்ட்டில் 2 டிஷ் ட்ரை பண்ணியாச்சு. அடடை, நம்ம பேசிட்டே கோதாவரி ரிவருக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அது, இதுவும் பயங்கர பெருசாக இருந்தது. இதை பார்த்தா ரிவர் மாதிரியே தெரில, கொஞ்சம் கடல் மாதிரி அப்படியே நல்லா பெருசாக விரிஞ்சிருந்து இருந்தது. அங்கே கூட நம்மளுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணியோட கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த இடத்த க்ராஸ் பண்ணிட்ட பிறகு ராஜமுந்திரின்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். பேர்லேயே இருக்குல்ல, முந்திரிக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் போல். எனக்கு அப்போ தெரியாது, நான் இந்த ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் எங்கள் ஆப்போசிட் வீட்டில் ஒரு ஆண்டி சொல்லியிருந்தாங்க அங்கே ரொம்ப ஃபேமஸ் முந்திரி அப்படின்ட்டு. மேபி அடுத்த ட்ரிப் அங்கே கூட இருக்கலாம். இந்த ஏரியாவில் அங்கங்கே ஸ்பீட் செக் மிஷின் வச்சுருக்காங்க. என்னென்னா ரோட்டுக்கு மேலே இப்போ அங்கே பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நம்மளோட கார் எவ்வளோ ஸ்பீடு போயிட்டுருக்குன்னு அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லுது. 80 மேலே போயிட்டு இருந்தால் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் அந்த சீனரின்னு சொன்னேன்ல, இது தான். ஆக்சுவலாக இன்னும் நிறைய இடத்துல சூப்பர் சூப்பராக இருந்தது. இன்டர்வலுக்காக திடீர்னு நிறுத்தினோம், அதனால் இந்த இடம் தான் கண்ணில் மாட்டுச்சு. அதனால் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு மறுபடியும் நம்ம காருக்கே போயிடலாம். இங்கேருந்து வைசாக் இன்னும் ஒரு 150 கிலோமீட்டரு, அதுக்குள்ளே நம்ம கோவா சுற்றி முடிக்க முடியுமான்னு பார்த்துடலாம். இங்கேருந்து கோவா போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக இருந்தது. நல்ல ஹோட்டல், நல்ல இடம், டயர்டானால் தூங்குறதுக்கு சூப்பரான பிளேஸு, எல்லாமே பக்காவாக செட் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுறதுலாம் ரொம்ப செலவே இல்லை. ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு சூப்பரான ரூம் கிடச்சிது. ஒரே ரூமு 1,000 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு 3 டேஸ்க்கு எடுத்துருந்தோம், 3,000 ருபீஸு. ஹோட்டலுக்கு ரொம்பலாம் செலவு பண்ணல. பக்கத்தில் போயிட்டு ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கிடுவோம், அதுக்கப்புறமா தக்காளி அந்த இதெல்லாமே, தக்காளி வெங்காயம் சீஸு, அப்புறமா பக்கத்தில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு கில் சிக்கனு தந்தூரி அது மாதிரி ஒன்று வாங்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம். ரூம்குள்ளே வந்துட்டோடனே என் ஃப்ரெண்டோட அம்மா சொன்னால, அவங்க வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு கரெக்டாக பில்லில் வச்சுட்டு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருவாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு செம்மையாக போயிட்டு இருந்தது. ஸோ கிளம்பும் போது என்ன ஆச்சுன்னா, காரில் சார்ஜர் ஒர்க் ஆகலை. ஆல்ரெடி ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை, சார்ஜரும் ஒர்க் ஆகலை. அங்கே போய் ரீச் ஆன டைமோட நாங்கள் ரிட்டர்ன் ஆனது ரொம்ப அதிகம். பார்த்தீங்களா, நம்ம பேசிகிட்டே நம்ம வைசாக்கே வந்துட்டோம். 5:40 ஆகுது, வைசாக் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 800 கிலோமீட்டர்ஸ், அதாவது 799 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. இன்னும் நம்ம போக வேண்டிய ஹோட்டல் வந்து 1 கிலோமீட்டர் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ போயிட்டு மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் அங்கே இருப்போம், அதுக்கப்புறமா கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் மேரேஜ் 7:45. ஸோ மேரேஜ்லாம் முடிச்சுட்டு 9:00 ஆகுது. இப்போ தான் நம்ம கார் எடுக்கிறோம் பார்க்கிங்கிலேருந்து, கிளம்பிடலாம். வேற எங்கேயும் நிறுத்துகிற மாதிரி இல்லை, சாப்பாட்டுக்கு மட்டும் நிப்பாட்டணும். நம்ம டீசல் இப்போ ஃபில் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்றலாம், அதே இடத்துல ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவலிங்கும் கண்டினியூ பண்ணிடலாம், நம்ம கோவா ட்ரிப்பையும் கண்டினியூ பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஃபுல் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். எப்போவுமே நான் கம்பெனி ஓனில் தான் போடுவேன், அப்போ தான் கொஞ்சம் இன்ஜின் மெயின்டைன் ஆகும். பாரத் பங்க் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ஹோட்டல் இருக்கும், அதாவது கம்பெனி ஓனில் ஹோட்டல் இருக்கும். நல்ல நம்ம சவுத் சைட்லாம் ஃபுல்லாக அடையார் ஆனந்தபவம் தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே ஒரு தாபா இருந்தது, ஸோ அங்கே தான் சாப்பிட்லான்னு. அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டோரியும் கண்டினியூ பண்ணலாம். கோவாலேருந்து கர்நாடகா வர வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் நடுவில் எங்களுக்கு மேப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் காட்டுக்குள்ளெலாம் பூந்து வந்தோம், ஆனால் எப்படியும் வழி கண்டுபிடிச்சிட்டு வெளியில் வந்தாச்சு. அங்கே வந்துட்டோடனே பேக் டயர் பஞ்சர், சரின்னு இறக்கிட்டு ஸ்டெப்னி இறக்குனா அதுவும் பஞ்சர். என்னடா பண்ணுறது, 3:00, எல்லா ஹெல்ப்லைனுக்கும் கால் பண்ணுறேன், ஒருத்தனும் எடுக்கலை. கேட்டால் இது என்னோட என்னோடய ஏரியாவில் வராது, வேறு லைனில் வரும் அப்படின்ட்டானுங்க. 100 காலே எடுக்கலை. அந்த ஹைவேஸில் இருக்க நம்பர்லாம், அந்த ஹெல்ப்லைன் இருக்கும்ல, அந்த நம்பருக்குலாம் கால் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரின்னு ஒருத்தர் எனக்கு என் கூட இருந்தால அந்த ஒரு பையன் சொன்னான், மச்சா நான் வரும்போது ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்தேன், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே என்ன பண்ணியாச்சு, காரை நல்லா ஓரமாக நிறுத்தியாச்சு. எல்லோரும் உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு ஏசிலாம் ஆன் பண்ணிட்டேன், யார் வந்தாலும் திறக்காதீங்கன்னு சொல்லியாச்சு. ஏன்னா 3:00, அங்கே என்ன நடக்கும்னு எதுவும் தெரியாது. நானும் அவனும் மட்டும் டயரை உருட்டிகிட்டே போகிறோம் ஆப்போசிட் டைரெக்ஷனில். அங்கே போகும்போது இன்னும் பெரிய சம்பவம் என்னென்னா,
ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருந்தது. அதில் நாங்கள் டயர் உருட்டிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் செம்ம டயர்டு கிட்டத்தட்ட 1 hour உருட்டிட்டு போனதுனால சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயரை உருட்டிட்டு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். கொஞ்சம் லாங்கில் பார்க்குறேன் ஒரு 2 லாரி வந்துட்டுருந்தது. உடனே ஃபோன் எடுத்துகிட்டு டார்ச் லைட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு காட்டுறோம் நாங்கள் இங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் அது மாதிரி. டக்குன்னு பார்த்தா இன்னொரு பஸ்ஸு, அதாவது 2 லாரி பக்கத்தில் இன்னும் ஒரு பஸ்ஸு வந்துருச்சு. இந்த இடத்துல இடமே இருக்காது. நான் வந்து டயர் சாய்ச்சிட்டு இருந்தது கீழே ரோட்டில் படுத்துட்டு இருந்தது. டக்குன்னு ஓகே நான் டிசைட் பண்ணிட்டேன், மச்சான் பஸ்ஸு கிட்ட இங்கே தான் வரும், கரெக்டாக இந்த லைனில் தான் வரும், டயர் எடுத்து நிமித்தி வச்சிடலாம் எகிரிடலாம் அப்படின்ட்டு டயரை நிமித்தி வச்சாச்சு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் மீடியனில். அதுக்கப்புறமா பஸ்ஸு கிட்ட வந்துட்டு நாங்கள் வேறு வழியே இல்லை, டக்குன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நாங்கள் முடிவு பண்ணிட்டு தாவிட்டோம். தாவிட்டு ஒரு கால் மட்டும் இந்த பக்கம் இருக்குது, பஸ்ஸு எங்களோட ஷார்ட்ஸ் ரெண்டுத்துலேயும் அப்படியே தடவிட்டு போச்சு. இருக்கிறதுலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் எனக்கு. இப்போ வரைக்குமே நாங்கள் மீட் பண்ணால் அது மட்டும் தான் பேசுவோம். அப்பப்போ ஜஸ்ட்டு மிஸ் அது பஸ்ஸு போயிட்ட போகிற இறங்கிட்டு இந்த டயர் எடுத்துகிட்டு ஓடுறோம் அந்த பிரிட்ஜில், எப்படா இதை விட்டு வெளியே போவோன்னு ஓடி அந்த பிரிட்ஜ் முடிச்சிட்டோன்னே டயரில் படுத்தே படுத்துட்டோம். டக்குன்னு அந்த நடு பக்கத்தில் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் புல்வெளி மாதிரி, அதில் போய் படுத்தே படுத்துட்டோம். அங்கேயும் படுத்தாச்சு, வைசாக் ஸ்டோரிலையும் படுத்தாச்சு. ஒரு டோல்கேட் இருந்தது, இது கோவா இல்லைங்க வைசாக் ஸ்டோரி, ஒரு டோல்கேட் இருந்தது. இங்கே ஒரு 2 hours தூங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டேன். நான் தூங்கிட்டுருக்கேன், நம்ம கோவா ஸ்டோரிக்கு போயிடலாம். ஸோ அங்கே பிரிட்ஜிலேருந்து திருப்பி நாங்கள் விட்டு ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 kilometers தான், ஆனால் 3 hours உருட்டிட்டு போனோம். அந்த டயர் வேறு பஞ்சர்னால அந்த எங்களால் உருட்டிட்டு போக முடியல ரொம்ப சாலிஸ் ஸ்மூத்தாக. அந்த பெட்ரோல் பங்க் ரீச் ஆகும்போது 6:00, வைசாக் ஸ்டோரியில் 4:00. நான் இங்கே முழிச்சிட்டேன், இங்கேருந்து டைரெக்டாக சென்னைக்கு தான் கிளம்பிடலாம், திருப்பி கோவாக்கு போகலாம். அங்கே பெட்ரோல் பங்க்கு 6:00 போயாச்சு. அங்கே போனால் அங்கே யாருமே இல்லை பஞ்சர் கடையில். ஆனால் பக்கத்தில் இருக்க 2-3 பேர் அங்கே இருக்கிறவங்களை எழுப்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டோன்னே பஞ்சர் போட்டு கொடுத்தாங்க. முடிச்சிட்டோன்னே ஒரு 6:30 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே வண்டிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆட்டோ கூப்பிட்டோம், வந்தாங்க, 5 minutes கொண்டு போயிட்டு கார் கட்டி விட்டானுங்க. 5 நிமிஷம் நாங்கள் 3 hours தள்ளிட்டு வந்து 5 minutes கொண்டு போயிட்டு விட்டானுங்க. விட்டுட்டோடனே டயரை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோம். பெங்களூருக்குள்ளே வரும்போது பெங்களூருக்கு அவுட்டரில் வந்துட்டு இருந்தோம். டக்குன்னு மறுபடியும் கார் ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னென்னு பார்த்தா அவன் போட்ட பஞ்சர் சரியில்லை போல், கார் டயர் பல்ஜ் ஆகிட்டு ஜம்ப் ஆகி வந்துடுது. சரின்னு சொல்லி பெங்களூர் சிட்டிக்குள்ளே போயாச்சு. சிட்டிக்குள்ளே போயிட்டு டயரை மாற்றிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. எங்கள் யார் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, யாருக்கும் கால் பண்ண முடியாது வீட்டுக்கு. நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 10 hours கடந்துருச்சு, ஆனால் எங்கேயுமே இன்ஃபார்ம் பண்ண முடியல. நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். அப்புறமா பொறுமையாக அதுக்கப்புறமா டயர்லாம் மாற்றிட்டு கிட்ட வந்துட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, நான் சென்னை நெருங்கிட்ட அப்புறமா நான் கரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழையிறேன், எங்கள் அப்பா கிளம்பி ரெடியாக இருக்கார். என்னன்னா நாங்கள்லாம் வரல இல்லை லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஓகே ஒவ்வொரு டோல்கேட்டாக ஆப்போசிட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிளம்பியிருக்காரு. எங்கள் அம்மா ஒரு சைடு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எப்படியோ வீடு வந்து சேர்ந்தாச்சு. வைசாக் ஸ்டோரியில் 9:20 ஆகுது. நம்ம பத்ம விலாஸ்னு ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். காலைல டிஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிடலாம். இங்கேருந்து கிட்ட தான், இதுக்கப்புறமா என்ன நெல்லூர், அதுக்கப்புறமா சென்னை, ஒரு 200 kilometers இருக்கும் அப்ராக்சிமேட்லி. இங்கே ஒரு ஹோட்டல் வரும், A5 ஹோட்டல்னு. இது தனியாக பிளாக் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்லேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் அந்த வீடியோலேயே கவர் ஆயிரும் ரூட்டு. அதனால் இதுக்கப்புறமா ரூட் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இது வரைக்குமே எங்கடா சொன்னேன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் சொன்னல, எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஹோட்டல்லேருந்தும் இந்த ஹோட்டலில் எப்படி இருக்குன்னு நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டலுக்கு சென்னையிலேருந்து கிளம்பி வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிடுவோம். ஸோ அந்த வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து செக் பண்ணிடுங்க. நம்ம வைசாக் ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து போனோம், 6:20 கிளம்பிட்டு அங்கே 5:40 போயாச்சு. திருப்பி 9:00 அங்கேருந்து கிளம்பணும். கிளம்பி சென்னைக்கு 11:40, நடுவில் ஒரு 2 hours தூங்கணும். டீசல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,900 rupees இருக்குது. இதில் ஒரு என்ன ஹைலைட்னா, ட்ரெயினில் போனால் 400 rupees ஆகும், ஃப்ளைட்லனா 1,800, பஸ்லனா 1,300. கூகுளில் சர்ச் பண்ணதை வச்சு சொல்கிறேன். காரில் ஆல்மோஸ்ட் 23,000 ஆயிருக்கு, 2,000 rupees ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டபுள் அமௌண்ட்டில் வந்திருக்கும், டபுள் வே அப்படின்னு ஆயிருக்கும். சிங்கிள்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சென்னை வந்துட்டோடனே என் காரோட நிலமையை பாருங்கள். ஸோ ஓகே, வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரிப் பி வந்து 801 kilometers, அதாவது வைசாக்கில் நான் நியூட்ரல் பண்ணது. ட்ரிப் ஏ வந்து இங்கே சென்னையில் போட்டது, 1,600 rupees இருக்கும் இப்போ வரைக்கும். அதாவது போகும்போது 11 hours, வரும்போது 12 hours 20 minutes ஆகிட்டுருக்கு. அந்த 2 hours கட் பண்ணதில் நம்ம சேனலில் இனிமேல் வீடியோ அடிக்கடி வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன், பை பை.